வணக்கம். பொதுவாக ஒரு காசு கொடுக்கும்போது, பொருள் கொடுக்கும்போது வாசப்படியில் கொடுக்கக்கூடாதுன்னு பண்டைய காலத்து மொழி இருக்குது. அது என்னான்னு யாராவது என்றைக்கா யோசிச்சிருக்கீங்களா? காசை என்றைக்குமே வீட்டுக்கு வெளியே போய் கொடுக்கணும், இல்லை வீட்டுக்குள்ளே கொடுக்கணும். நடுவில் நிற்கும்போது, இப்போ நம்ம நடுவில் நின்று கொடுப்போம், இந்த பக்கம் நம்ம கொடுப்போம், வெளியே யார் இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த காசை அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது, அவர்கிட்ட வந்து திருடிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவர் பெக்க பெக்கான்னு முனிப்பாப்பில், திரும்ப வந்து நம்மள்கிட்ட தான் காசு கேட்பாப்பில். ஃபஸ்ட்டு ரெண்டாவது, அந்த காசை நிலையில் நின்று வாங்கும்போது, காசை வாங்குகிற அந்த ஒரு ஞாபகத்துலேயே பணம் கிடச்சிருச்சு, ஆனால் டப்புன்னு நிலையில் தடுக்கி விழுந்து மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் போய் அந்த காசை ஆப்ரேஷனுக்கே பண்ணுற சூழலும் வரும். காசு போச்சா? மூணாவது, காசை வாங்கும்போது அவர் ஒரு இந்த கடன் இல்லை காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை தாண்டி, ரெண்டுக்கும் நடுவில் நிற்கும்போது நம்ம மைண்டே குழம்பும். இப்போ நம்ம திருவிழாக்கெலாம் போனால் நம்ம பரிசு எங்கே இருக்குன்னே தெரியாது, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அது மாதிரி அந்த ரெண்டுக்கும் நடுவில் நிற்கும்போது அவர் மைண்டு குழம்பு, உள்ளேயா வெளியே வான். காசை வாங்கி அவர் சோப்பில் வைக்கிறத விட்டு பக்கத்து சோப்பில் வச்சாலும் போச்சு, இல்லை அந்த காசை வாங்கினோமா அப்படின்னு மறந்துட்டாலும் போச்சு, இதெல்லாம் பாதிப்பாக இருக்குனா வாங்கினவரை தாண்டி கொடுக்குற ஒருத்தே வரும். அதனால தான் இந்த சாஸ்திரம் வருதுன்னு ஒரு ரொம்ப நேரம் யோசித்ததுக்கப்புறம் ஒரு கிடைச்ச ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.